श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीर्घम् दयानिधिं देहव्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयाधिरतश्चाभ्येष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्म हृदयाचारिगमये मुखिन्ति यं सूरयः तेजो वारिमृदान्यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्तेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदम् आपत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो सद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं प्रथमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। ஸ்ரீமத்பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் முதல்ல அஜாமிழ உபாக்கியானம் முடிந்தது. இந்த அஜாமிழ உபாக்கியானத்துக்கு அப்புறமா நாலாவது அத்தியாயத்தில் வரைச்சு இந்த தேவாசுர ராஜா கேட்டா அந்த தேவாசுரங்கள்ல தர்க்கஸ்திதிகள்லாம் எப்படி உண்டாச்சு, அந்த மிருகப்பட்சிகள்லாம் உற்பத்தி எப்படி உண்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி விஸ்தாரமா சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ண பரீட்சித் மகாராஜா. அதுக்காக சுகர் வந்து அந்த பிரச்சேதசருடைய பிள்ளைகள்லாம் அவளுக்கெல்லாம் அந்த 10 பிள்ளைகளுக்கும் அந்த இடங்கள் எல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லி அங்கே பெருமாண்டத்தில் தியானம் பண்ணணும். அந்த கஷ்யப பிரஜாபதிக்கு வச்சு பகவத் தியானம் பண்ணணும். அதுலேருந்து தான் எல்லாமே எல்லா க்ஷேமங்களும் ஏற்படுன்றதை பற்றியெல்லாம் சொல்லி சொன்னார். ஆகையால் அந்த ஹம்சகுசிய ஸ்தோத்திரம்ன்ற ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். அப்போ பெருமாள் சாட்சாத்காரமான அந்த பெருமாள் சாட்சாத்காரமான பிற்பாடு அவர்களுக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்ணணுமோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணார்ன்றதெல்லாம் சொல்லி சொன்னார். அங்கே அசிக்னின்னு ஒரு மனைவி, ஒரு பெண்ணு, அவளை நீ மனைவியாக அடைந்து நீ மேலே அந்த சிருஷ்டி காரியத்தை நீங்கள் பண்ணணும் என்ன சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா அந்த அசிக்னிலேருந்து வந்திருக்கு மதியா பவிஷ்யந்தி ஹரிஷ்யந்திச்ச மேபலின்னு சொல்லி தத்தோதத்தா பிரஜா சர்வா மிதுனி புயமையான்னு சொன்னார். இதுக்கு முன்ன சங்கல்பத்தினால சிருஷ்டியெல்லாம் நடந்தது. இப்போ இனிமேல் ஒரு விதத்தை நான் சொல்ல சொல்றேன். நான் ஆண் பெண்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து எந்த ஒரு சிருஷ்டியா இருந்தாலும் விஷ்ணுஜிய இவர்களுடைய ஆண் பெண்களுடைய சேர்க்கையினால தொடர்வதாக இருக்கட்டும் என்பதாக பெருமானுடைய ஒரு சங்கல்பம். அந்த பிரகாரத்துக்கு நீ அசிக்னிய கல்யாணம் பண்ணிண்டு அதுக்கு மேல இந்த சிருஷ்டியெல்லாம் மேல பண்ணணும்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த சன்னிவேசத்துலதான் நாம தன்னுடைய இவர் வந்து அசிக்னியை கல்யாணம் பண்ணிண்டு முதல்ல வந்து
இந்த தட்ச பிரஜாபதி அவ மூலமாக ஒரு 60,000 பேர் சிருஷ்டி பண்ணார். அவ எல்லாரும் போயிட்டு நாராயண சரத்துல போனா இதெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி மறுபடியும் பண்ணது அவள்லாம் எல்லாருமே நாராயண சரத்துல போனாலனாக்க எல்லாரும் பகவத் பராலே போயிட்டா, நிவர்த்தி மார்க்கத்திலேயே இருந்துட்டா, பிரவருத்தி மார்க்கத்திலேயே வராதவளாகிட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நாரதர் தான்றது தெரிஞ்சிருக்கான். இவர் தான் நாரதர் தான் இப்படி பண்ணேருன்னுட்டு அந்த நாரதரை பார்த்தா அவர் சொல்றார், அஹோ அசாதோ சாதுனாம் சாதுலிங்கேன நிஸ்வயா அசாத்வகாரியம் அசாத்வகரி அர்த்தகாணம் பிக்ஷோர் மார்க்க பிரதர்சிதா. என் குழந்தைகள்லாம் காலங்காலமும் திருட்டி பண்ணிட்டு நிறைய பசங்களோட நன்மக்களோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னாக்க, பிக்ஷோர் மார்க்கம்னு பிக்ஷுன்னா பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுக்கிறதுன்னா சன்னியாசிகள்லாம் அவெல்லாம் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். சன்னியாசிகள் வந்து அவ அதுக்கு பிக்ஷைன்னே சொல்லுவா, மத்தியானம் சாப்பிடறதுக்கு அவ தானா சம்பாதிச்சு வச்சுண்டு அந்த பணத்துல இருந்து தானே தலையை பண்ணி கூடாது, தான் பண்ணக்கூடாது, யாரா பண்ணி தலைய அந்த துணியால மூடிண்டு முட்டாக்கு போட்டுண்டு அது என்ன சாதம் போடுறான்னு பார்க்காத அந்த கபாலத்துல அவ சாதம் போட்டாள்னாக்க அந்த சாதத்தை கொண்டு வந்து தன்னுடைய பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு, அவளுக்குன்னு ஒரு பெருமாள் இருப்ப, அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அதை சாப்பிடணும். இப்படிதான் சன்னியாசிகளுடைய தர்மம். இன்னைக்கும் பிக்ஷை எடுத்து சொல்லிதான் அவ வைசுதே வாகனத்தை பிக்ஷை எடுத்துதான் அவ சாத்துட்டு இருக்கா. அந்த எதி மோட்ச மார்க்கம்னு சொல்றது மோட்சாசிரமம்னு பேரு அந்த ஆசிரமத்துக்கு. அந்த மார்க்கத்தை நீ காண்பிச்சு கொடுத்துட்டிய, எல்லாரும் போயிட்டால இப்படி கூட நீ பண்ணலாமான்னு அவரை பார்த்து கேக்குற. இப்ப இதனால என்னாச்சு, இவ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் வருது. பிரஜாபதி கசப பிரஜாபதி சபிக்கிறேன், ரிணை திரிபிர் அமுக்தானாம் அமீமாம்சித கர்மணாம் வித்யாத ஸ்ரேயச பிராப லோகையோர் உபயோ கிருதா. ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கச்சேயே சில கடன்கள்லாம் இருக்கு, பிதர்களுடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டியதும் நம்மளுடைய கர்த்தவியமாக இருந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நேரம் மோட்சம் போன மோட்சம் போனோம்னு பண்ணா என்னப்பா பண்றது, யார் தான் இப்படி பண்ணுவா. ஆகையால நான் உனக்கு சொல்றேன், பாரிஷதமுத்தே தரதி யசோகா நிரபத்ரபகா நானு பாகவதா நித்யம் பூதானுகிரக காத்ரஹா ஹிருதயத்வாம் சௌஹ்ருதம். இப்போ இந்த மாதிரி கலகம் பண்ணி நீ பண்ணிட்டதுனால இந்த லோகத்துல இருக்கிற எல்லாரையும் நீ கலகம் பண்ணிண்டு மேலையும் கீழையுமா போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான், நீ ஒரு இடத்துலயும் நிலையில்லாமல் சஞ்சரிச்சுட்டு இருக்க வேண்டியதுன்னு கச்சப பிரஜாபதி நாரதருக்கு சாபம் சொல்லிட்டு சாபம் பண்ணிட்டு. ஆனா நாரதர் என்ன பண்ணாருன்னா, பிரதிஜக்ராக தத்பாடம் நாரத சாது சம்மதா ஏதாவான் சாதுவாக வாதவகி திதிக்ஷேபே சுரஸ்வயம். இதுக்கு எதிர் சாபம் கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி நாரதருக்கு உண்டு, ஆனாலும் அந்த எதிர் சாபத்தை கொடுக்கல. ஏன்னா மகாத்மாக்கள் கஷ்டப்பட்டு சாதாரணமானவர்கள், மகாத்மாக்களுடைய வார்த்தையிலேருந்து வந்ததுன்னாக்க அதை நாம அனுபவிச்சுதான் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆகையால அவர் எதிர் சாபம் கொடுக்கல, அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டு என்பது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்போ இந்த இதுக்கப்புறமும் கசிம பிரஜாபதி மூலமாக தான் லோகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம், அதாவது ஏற்கனவே கேட்ட மாதிரி பிராணிகளோ பட்சிகளோ எல்லாமே உண்டாச்சு. சத்யாம்ச பாஞ்சஜன்யாமை விஷ்ணுமாயோக பிரம்மிதா ஹரியஸ்வ சஞ்ஞானயுதம் புத்திரா ஜன்னயது விபுகு இப்படி எல்லாம் அந்த பிரஜாபதியின் மூலம் தான் நாய் பூனை புலி இந்த மாதிரி பிராணிகள் இவெல்லாம் சாமைன்னு ஒத்து அவள்கிட்டேருந்து வந்தது, அந்த பசுக்கள் எருதுகள் இப்படி எல்லாம் அப்சர ஸ்திரீகள் இவை எல்லாத்தையும் பிரம்மன் அதாவது கச்சப பிரஜாபதி மூலமாக சிருஷ்டி பண்ணேருன்னு சொல்றோம். அதே மாதிரி இவருக்கு பல மனைவிகள், அதுல அதித்தின்னு ஒரு கச்சப பிரஜாபதியினுடைய மனைவி, அந்த அதித்திக்கு 12 குழந்தை பிறந்தார்.
அதுல ஒருத்தர் தான் வாமனன் சொல்லக்கூடிய சாட்சா சிவன் நாராயணன். அவர் கசிப பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் பிறந்தவர். திதின்னு ஒரு மனைவி இதே கசிபருக்கு. அந்த திதியின் இடத்துல இருந்து பிறந்தவர்கள் தான் ராட்சசர்கள்லாம், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு இவெல்லாம் அந்த திதியின் இடத்துல இருந்து பிறந்தவர்கள். இதே மாதிரி பல பேர். ஆகையால இதுல வந்து திதின்றவளுக்கு ரசனான்னு ஒரு 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 பெண் பிறந்த, அவளை வந்து அதிதியினுடைய பிள்ளைக்கு தொட்டான்னு பேரு. அந்த தொட்டாவ மன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு விஸ்வரூபன்னு அவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு குழந்தை பிறந்தான். அவ ரொம்ப ரொம்ப பெரிய சாமர்த்தியத்தோடையும் ரொம்ப கெட்டிக்காரனாகவும் அவன் இருந்தான்னு சொல்லி சொல்றான். இது வரைக்கும் ஒரு சிருஷ்டியினுடைய கசிப பிரஜாபதியினுடைய சிருஷ்டியை பத்தி நாம பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாராயண கவசம். அந்த நாராயண கவசத்தை சொன்னமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு சொல்லியிருக்கு. அந்த நாராயண கவசம் ஏற்படுவதற்கு உண்டான சன்னிவேசம் என்ன, அதை யார் உபதேசம் பண்றா, அந்த நாராயண கவசத்துல எப்படிப்பட்ட உபதேசம், எப்படிப்பட்ட பகவத் தியானம், இதெல்லாம் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். தான் இந்திரன் தன்னுடைய சபையில எல்லாரோடையும் ஏகாதச ருத்ரா, துவாதசாதித்யாக, 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், இப்படி எல்லாம் அஷ்ட வசுக்கள், அஷ்ட வச ஏகாதச ருத்ரா துவாதசாதித்யாகனு சொல்லிட்டு இப்படி விஸ்வதேவர், ரிஷிகணங்கள், அஸ்வினி தேவதைகள் இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த சபையில அமாக்கமா இருந்துருக்காளாம். சித்தர், சாரணர், வித்யாதர், கந்தர்வர்கள் இப்படி இவெல்லாம் அப்சரத்ரீகள் இவளோட இருந்துட்டு அந்த ஒரு பெரிய ராஜசபை, இந்திராணியோட கூட அந்த ராஜசபையில இருந்துட்டு உற்சாகமாக ஏதோ வாத்தியங்கள்லாம் வாசிருந்திருக்கேன், கேட்டு கேட்டுருக்கேன், ஒரு பெரிய சங்கீத கச்சேரி நடக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய இருந்துருக்காளாம். அங்க சித்தகாரண கந்தர்வை முனிபிஹ பிரம்மவாதிபி வித்யாதரோத்தரோபிஷ்ட கிண்ணரை பதகோரகை நிஷேவியமானோ முகவானு ஸ்தூயமான பாரத. பாதி பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, பாதி பேர் இவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் அதுக்கு வந்து வெண்குடை குற்றத்தின் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா, பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தோட இருந்துட்டு இருக்கா. அதுவும் விராஜமான பௌலோம்ய சஹாசனயாபிருஷம், ஏகாசனத்துல முறை ஆசனத்துல இந்திராணியும் இந்திரனும் உட்கார்ந்து இருக்கா. அந்த இந்திராணி ஏகாசனத்துல இருக்கிறதுன்றதுக்கு இப்பவனா எல்லாரும் மடியிலே உட்காந்துக்கிறா, அது வந்து கணவன் மனைவியாக இருந்தா கூட சமமான ஆசனத்துல மனைவியா இருக்கிறவ கணவனுக்கு சமமான ஆசனத்துல உட்காரக்கூடாது, உட்காரவும் மாட்டா. அது இதுதான் சாஸ்திரம். ஆனா இந்த ராஜ்யசாசனம் பண்ணச்சே ஏகாசனத்துல உட்காந்துட்டு ராஜ்யசாசனம் பண்றதுன்றது ஒண்ணு. இந்த ராஜ்யசாசனம் 33 கோடி தேவதைகளுக்கெல்லாம் சொர்க்கத்துல இருக்கிறவ மொத்த பேரையும் சாசனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்திரனும் இந்திராணியும் ஒரே ஆசனத்துல பாதி அவள் இந்த பாதையில அவள் அந்த பாதையில அதுலயும் ஒரே ஆசனத்துல உட்காந்துட்டு இருக்கா. சாதாரணமா நம்ம கோவில்ல பார்த்தோம்னாக்க தாயார் பெருமாள் ஏகாசனத்துல ஒரே ஆசனத்துல தாயாரும் பெருமாளும் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறவு, ஏதோ சில நாட்கள்ல தான் நடக்கும். இப்போ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மகாநவமி அன்னைக்கு ஏகாசனத்துல தாயாரும் பெருமாளும் எழுந்தள்ளி இருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு சேவை, வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த ஏகாசனத்துல பங்கு உத்தரத்தண்ணி கூட எழுதிருக்க மாட்டா, கல்யாண உற்சவத்துக்கு இருந்தா கூட பெருமாள் தனியா எழுதிருப்பேர், தாயா தனியா எழுதிருப்பேர், அப்படிதான் எழுதிருப்பாளே தவிர அந்த சேத்தியறையில கூட ஏகாசனத்துல எழுதிருக்க மாட்டா. அந்த தாயாரும் பெருமாளும் ஏகாசனத்துல எழுதிருக்கிறதுன்னா திரைலோக்கிய ஆதிபத்தியம், மூன்று லோகத்துக்கும்
எல்லா லோகம் மூன்று என்ன எத்தனை லோகம் இருந்தாலும் அத்தனை லோகங்களுக்கும் ராஜாவாக இருந்துருக்கிற இவர் தான். அங்க காஞ்சிபுரத்துல ஒரு ஆச்சரியமான சேவை, இதுகளுக்கு முன்ன நீங்க சேவிச்சிருக்கலாம் இல்லாட்டாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். மகாநவமி அன்னைக்கு இந்த இதுல வரைச்சு நவராத்திரியில ஒன்பதாவது நாள் மகாநவமி இன்னைக்கு தாயார் சன்னதியில பெருமாளும் தாயாருமா எழுந்தருளி, ஏகாசனத்துல எழுந்தருளி விசேஷமான திருவாராதனம் நடந்து, அதுக்கப்புறமும் திருமஞ்சனம் நடந்து திருவாராதனம் நடக்கும், அலங்காரத்துல இருக்கும், ஆச்சரியமான ஒரு சேவை. அதே பெருமாளே நூத்துக்கால் மண்டபத்துல எழுந்தருளி, பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி, ஏகாசனத்துல எழுந்தருளி, ஏகச்சத்திரம்னு சொல்லி சொல்றது, ஒரே ஒரு கூட வெண்கொற்ற கொடையின் கீழே இருக்கிறதுன்றது, அது அந்த தேவலோகத்துல இருக்கிறது. அதுதான் இங்கேயும் சொல்லி சொல்ற, பாண்டுரேணாத பத்திரேண சந்திரமண்டல சாருணாம் யுக்தானை உபகீயமானோ லலிதம் ஆஸ்தானாத்யாதனாசிரிதாம் விராஜமானஹா பௌலோம்யாம் சஹார்த்தாசனயா பிருஷம் பௌலோம்யா சஹ அர்த்தாசனயா பௌலோம்யா சஹ பிருஷம். ஒரே ஒரு ஆசனத்துல அவள் பாதி இவர் பாதியாக இந்திரன் பாதியாக இருந்திருக்கிறான். இது தான் இந்த நிலையில இருக்கச்சே தலகால் தெரியல, யார் வர என்னன்றது தெரியல. அந்த சமயத்துல பிரகஸ்பதி வரைய சயதா பரமாச்சாரியம் தேவானாம் ஆத்மனுஷ்டா நாபியனந்தது சம்பிராப்தம் பிரத்யுத்தானாதனாதிபி வாசஸ்பதி முனிவரம் சுராசுர நமஸ்கிருதம் நோச்சாலாதனாதிந்திர பசியன்னபி சபாகதம். அந்த இந்திர சபைக்கு பிரகஸ்பதி வரையர், அவர் தான் குரு, தேவகுரு, ஆச்சாரியன். அவர் வரே அவர் வந்தா இவ ஆசனத்தை விட்டு ஏந்திருக்கவே இல்லையா, ஒரு கால் பார்க்கவே இல்லையா, பார்க்காததுனால ஏந்திருக்கவன் ஒண்ணு ஏந்திருக்கலையோன்னு நினைச்சுக்கலாம். ஆனா பசியன்னபி சபாகதம் பார்த்துட்டே இருக்கான், இந்திரன் பார்த்துட்டே இருக்கச்சே கூட அந்த பிரகஸ்பதி வந்து அதை பத்தி நச்சத்தான் இல்ல, அந்த துளி கூட அசையாத அங்க என்ன நடக்கிறதோ அந்த வாத்தியமோ கீதமோ என்னமோ பார்த்துட்டு அதை கேட்டுண்டு ஸ்தோத்திரம் பண்றது கேட்டுண்டு அந்த சபையில இருந்தாராம். ததோ நிர்கத்ய சகசா கவிர் அங்கிரத பிரபு ஆயோ சுகிருகம் தூட்னீம் வித்வான் ஸ்ரீமத் அபிக்ரியாம். தனக்கு நேர்ந்த ஒரு அவமானத்தை துளி கூட அவர் கண்டுக்கவே இல்லையா, மீதி மாதிரி இருந்தன்னா தூர்வாசர் மாதிரி விஸ்வாமித்திர மாதிரி இருந்தாக்க எதிர கூச போட்டிருப்பா, எதனா பண்ணிருப்பா, ஒரு வார்த்தையும் சொல்லலையே. அவர் அப்படியே வந்துட்டேரா, பூஜ்ய பூஜா வியதிக்கிரமாக காளிதாசன் சொல்றான், பூஜ்ய பூஜா வியதிக்கிரமம் கணக்கு வந்ததுன்னாக்க அதாவது பூஜிக்க தகுந்தவர்களை பூஜிக்காமல் போயிட்டோமானாக்க ஸ்ரேயஸுக்கு ஹானி வந்துடும், நம்மளுடைய நன்மைக்கு தடங்கள் ஏற்படும் அப்படின்னு அது காளிதாசன் வந்து சொல்றான். காளிதாசன் சொல்லச்சே திலீபன் இந்திரலோகத்திலேருந்து சுதக்ஷினியை நினைச்சிட்டு திரும்பி வரான், வர வழியில காமதேனு பசு இருந்துருக்கு, அந்த பசுவை பிரதட்சிணமா வந்திருக்கணும், அத பண்ணாத இவன் பாட்டுக்கு சுதட்சிணையே மனைவியே நினைச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்ப அந்த தன்னை பிரதட்சிணம் பண்ணாது வந்ததுனால காமதேனு சபிச்சுட்டு, நீ நினைக்கிற மாதிரி நீ சந்ததிய நினைச்சிருந்து சுதட்சிணைன்றதுல இருந்து நல்ல சந்ததி கிடைக்கணும், இது ருத்துக்காலமா இருக்கு, தான் போகணும்னுட்டு போனையோ இல்லையோ உன் இஷ்டம் நிறைவேறாதுன்னு காமதேனு சபிச்சுட்டான். அத மகரிஷி வசிஷ்டர் தியானம் பண்ணிட்டு சொல்றேன், அந்த காமதேனுனுடைய சாபத்தினாலதான் உனக்கு குழந்தை கிடைக்கல, ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியாது இல்ல, பூஜ்ய பூஜா வியதிக்கிரமஹான், பூஜிக்க தகுந்தவளை பூஜை பண்ணாத போயிட்டுமானாக்க நமக்கு அனர்த்தம்தான் ஏற்படும், நம்மளுடைய நன்மைக்கு எல்லாம் தடங்கள் ஏற்படும்ன்றது உனக்கு தெரியாதான்னு சொல்றேன். அந்த மாதிரி பூஜ்யராக இருந்திருக்கிற ஆச்சாரியன், ஆச்சாரியனா இருந்திருக்கிறவரை போய் லட்சியம் பண்ணாது உட்காண்ட இடத்துலயே உட்காந்துட்டு அதை பார்க்காதே இல்லை, பார்த்துட்டும் உட்காந்துட்டு இருந்ததுனால
அவனுக்கு அனர்த்தம் ஏற்பட போறது அததான் இப்ப சொல்ல போறேன் இப்ப இந்திரன் பார்த்தா இவர் பத்து போயிட்டார் ஒண்ணுமே சொல்லாத போயிட்டார் இதுதான் மகான்களுக்கு லட்சணம் இது அவமானத்தையோ இல்ல புரஸ்காரத்தையோ எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டார் மகான்களாக இருந்திருக்கிறவ சரி வாண்டாம் உடனே இந்திரன் என்ன தீர்மானம் பண்ணிட்டான் சரி இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் வந்துடுது கோக்ரத்தே பண்டிதோ லக்ஷ்மீம் திரிவிஷ்டபபதே ரவி யயாஹ மாசுரம் பாவம் நீதோத்ய விபுதேஸ்வர நான் விபு தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணம் ஆசுரம் பாவம் ஆசிரித்தான் அசுரர்களுடைய எண்ணம் மாதிரி விபரீதமான எண்ணம் வந்துடுது ஆகையால உலகத்தோர் எல்லாருக்கும் தர்மத்தை உபதேசிக்க வேண்டியவனாக போக நானே அதர்மத்தை நாம் பண்ணனாக்க அப்போ என்ன பண்றது ஆகையால நான் என்ன பண்ணணும்னா நான் நேர அவரை போய் பிரசாத ஏஷே நிஷடாம் சீர்ஷ்ணாத சரணம் ஸ்பிருசன்னு அவருடைய திருவடியில போய் நான் விழுந்து அவருடைய தலையின் என்னுடைய தலையினால அவருடைய திருவடியை தொட்டு அவருடைய அனுகிரகத்தை நான் பெறுகிறேன் பெறணும்னு சொல்லி அங்கிருந்து பிருகஸ்பதியினுடைய கிரகத்துக்கு இந்திரன் நேர போறான் போனா பிருகஸ்பதி கதோ அதிருஷ்டாம் கதி மத்தியாத்ம மாயையா அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு தப்போ பல்லத்தினால யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையை அவர் அடைஞ்சிட்டேரான் பார்த்தா பிருகஸ்பதிய பார்த்தா காணும் பார்க்க முடியல முத்து சுத்தி பாக்குறான் இந்த உள்ள இருக்கிறா அந்த உள்ள இருக்கிறா எந்த உள்ள இருக்கிறான் அவர் இருந்தே இருந்தா கூட அவருக்கு தெரியல இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில வந்தான் இப்ப அந்த பிருகஸ்பதி ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இல்லாததுனால என்ன ஆச்சுன்னா அங்க எல்லாம் விபரீதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு தேவலோகத்துல ஆச்சாரியன் இல்ல ஆச்சாரிய கட்டாட்சம் அந்த தேவனுக்கு தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கிற இந்திரனுக்கு இல்லைன்றத அசுரர்கள்லாம் தெரிஞ்சுட்டார் இது சரியான ஒரு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி அவ மொத்த பேரும் தனது ஆச்சாரியனாக இருக்கிற சுக்கராச்சாரியர் அவரிடத்துல பரம பக்தியோட அவருடைய கிருப்பையை முன்னிட்டு இதாண்டா சமயம்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு வந்து தேவதைகள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சா துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டா தேவதைகள் எல்லாம் தோத்து போக ஆரம்பிச்சுட்டா பிரம்மாண்டம் சரணம் ஜக்மு சகேந்திரா நதகந்தராக தயிர் விதிரட்டும் விதிரட்டேடு விசீஷ்ணி நிர்பின்னாங்கோரு பாகவா இந்த அசுரால் எல்லாம் வந்து தேவலோகத்துக்கு வந்து பானம் போட்டு அடிக்கிறா ஒருத்தருக்கு கை போயிட்டு ஒருத்தருக்கு கால் போயிட்டு இப்படி ஒவ்வொன்னா போத ஒரு இதெல்லாம் போய் ரொம்ப அங்ககீன அளவும் ஆகி ரொம்ப சிரமப்படுறா இந்த சன்னிவேசத்துல இனிமே எதிர் தாக்குதலும் தாக்குதலும் பண்ண முடியல அதுக்கு சக்தி இல்லை ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லை எங்க ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்குமோ அங்கதான் க்ஷேமம் ஏற்படும் ஆச்சாரியனே இல்லையே அவன் அவமதிச்சுட்டாலே ஆகையால க்ஷேமமும் ஏற்படல நேர பிரம்மாவுண்ட எல்லாரும் போராளாம் இந்திரன் போறான் அஹோபதசுரஸ்ரேஷ்டாஹ்யபத்ரம் வக்ருதம் மஹதே ப்ரஹ்மிஷ்டம் ப்ராஹ்மணம் தாந்தம் ஐஸ்வர்யாண்ணாப்யநந்தத அப்ப இந்திரன் பெரிய தப்பு பண்ணிட்டார் உன்னுடைய ஐஸ்வர்ய திமிர்னால பிரம்மிஷ்டம் அதாவது பிரம்மத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவரான மகானாக இருந்திருக்கிற பிராமணனாக இருக்கிற குருவை பிருகஸ்பதிய நே பூஜை பண்ணாரு போயிட்ட நீ தஸ்மாயம் தஸ்யாயம் தஸ்யாயம் அனயஸ்யாசீத் அனயஸ்யாசீத் பரேபவஹா பராபவஹா நீ அதர்மம் பண்ண அதர்மத்தினால அனயம்னா பராபவம் அதர்மம் அர்த்தம் உன்னுடைய அதர்மத்தினாலதான் உனக்கு ஒரு தோல்வி ஏற்படுறது நாம கணக்கு தர்மம் பண்ணினோம்னா எந்த சமயத்திலையும் நமக்கு தோல்வியே ஏற்படாது அது உலக திருஷ்டியில அது தோல்வியா இருந்தா கூட கடைசியில வெற்றியில தான் அது முடியும் அது நீ அதர்மம் பண்ணின அதனுடைய பலத்தை நீ அனுபவிக்கிறப்பா வேற என்ன பண்ண முடியும் வேற ஒண்ணும் சமருத்தானாம் ஜெயசுராகம் உன்னுடைய எதிரிகளும் சுக்காச்சாரிய சுக்கராச்சாரியர் அவளுடைய ஆச்சாரியராக இருக்கிற சுக்கராச்சாரியரை வணங்கி வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தினால யுத்தத்துக்கு வர
அவளுக்கு சிரேயசு கிடைக்கிறது, உனக்கு ஆச்சாரிய அனுகிரகம் இல்ல, உனக்கு சிரேயசு கிடைக்கல. அப்போ அவர் சொல்ற, பிரம்மா சொல்ற, நீ ஒரு காரியம் பண்ண, அப்பதான் உனக்கு க்ஷேமம் ஏற்படும்னு சொல்ற. விஸ்வரூபன்னு தொட்டாவனுடைய பிள்ளை விஸ்வரூபன்னு இருக்க, அவரிடத்துல போய் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், பெரிய பராக்கிரமசாலி, நிறைய மேதாவி, நிறைய சாஸ்திரஜர், ஆத்மசாஸ்திர ஆத்ம தத்துவத்தெல்லாம் தெரிஞ்சின்றவர். அவரிடத்துல போய் இருந்து அவர் நமக்கு பிருகஸ்பதி, உனக்கு பிருகஸ்பதியாக இருந்து இந்த பிருகஸ்பதி ஸ்தானத்துல குரு ஸ்தானத்துல இருந்து நீ பண்ண வேண்டிய யாகத்தெல்லாம் பண்ணி வைக்கணும் என்பதெல்லாம் அவரிடத்துல போய் கேளுன்னு சொல்லி சொல்ற. இவா எல்லாரும் தேவதைகள் மொத்த பேரும் அவரிடத்துல போறா. வயந்தே திதய பிராப்தா ஆசிரமம் பத்ரமஸ்து. அந்த விஸ்வரூபனுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டான். போயிட்டு அவரிடத்துல போய் சொல்றா, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், காமஹா சம்பாத்யதாம் தாத பித்ருணாம் சமயோசிதா. அப்பா நாங்கெல்லாம் உங்களுக்குடைய, அவ சின்ன பையன், சின்னவரா இருக்கும், அந்த பித்ருஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கோம், அதையெல்ல எங்களுடைய ஒரு அனுகிரகத்தை நீ பெறணும், அப்ப நீ பண்ணு, அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்க அப்படின்னா, பிள்ளைக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறவாளுடைய கடமை என்னன்னா, புத்திராணாம் ஹி பரோ தர்மா பித்ருஷுஸ்ரூஷணம் சதாம் அபிபுத்திரவதாம் பிரம்மன்னு கிமுத பிரம்மச்சாரிணாம். பிள்ளையா இருந்துருக்கிறவாளுக்கு கடமை தர்மம் அப்பாவுக்கு சுசுரூஷணம் பண்றதுதான், பணிவிடைகள் செய்யறதுதான், மாதா பிதாக்கள் அதுதான் வந்து சத்துக்களாக இருக்கிற அப்பாக்களுக்கு பணிவிடைகள் பண்றதுதான் அவளுக்கு கடமையாக இருந்துருக்கு. பிரம்மச்சாரியாக இருந்திருக்கிறவாளுக்கும் புத்திரவதாம் பிரம்மச்சாரி, தகப்பனாருக்கு கைங்கரியம் பண்றது சுசுரூஷம் பண்றது கடமையாக இருந்திருக்கு. ஆகையால நீ எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி நாங்க ஒரு கட்டத்துல வந்திருக்கோம், நீர் தான் அதுக்கு சகாயம் பண்ணணும்னு அந்த விஸ்வரூபனிடத்துல பார்த்து சொல்ற. இங்க ஒரு விஷய பாகவதத்துல சொல்லப்படுகிறது, நாம எப்படி யார எப்படி நாம பார்க்கணும்னு சொல்ற. ஆச்சாரியோ பிரம்மணோ மூர்த்தி பிதா மூர்த்தி பிரஜாபதே. ஆச்சாரியன் சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய ரூபமாக இருந்திருக்கு. பரபிரம்மமாக ஆச்சாரியனை பார்க்கச்சே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாகவே பார்க்கணும். அத்தியாசீன துரங்க வக்ர விலசதி திக்வாங்க்ர சிம்ஹாசனாத் ஆச்சாரியாத் இக தேவதாம் சமதிகாம் அந்யான்ன மன்யாமகேன்னு சொல்ற. ஆகையால ஆச்சாரியாலும் நாம சேவிக்கச்சே சாட்சாத் பெருமாளாகவே நாம பார்க்கணும்னு சொல்ற. பிதாமூர்த்தி பிரஜாபதேஹே, தகப்பனா இருப்பாங்கச்சே பிரம்மாவனுடைய ரூபமாக பார்க்கணும். பிராதா மருத்பதே மூர்த்தி மாத்ரா சாட்சாத்ஷிதே தனு. பிராதாவாக இருந்திருக்கன், தன்னுடன் பிறந்தவன் வாயுனுடைய மூர்த்தியாக, ஆகையால் அப்படி நாம பார்க்கணும். அம்மாவை பூமி பிராட்டியாகவே பார்க்கணும். சிதே ஸ்தனு தயாயா பகினி மூர்த்தி தர்ம சாத் தன்னுடன் பிறந்தவர்களை, உடன் பிறந்தவளை நாம எப்படி பார்க்கணும்னாக்க தயையினுடைய மூர்த்தியாக பார்க்கணும். அதே மாதிரி தர்மமே அதிதி, நமக்கு யாருக்கான விருந்தினர் வந்தாள்னாக்க அவளை நேர சாட்சாத்தா அதிதி தேவத்தையே வந்துட்டு தர்ம தேவத்தையே வந்துட்டதாக பார்க்கணுமா. இப்படி சர்வபூதான் தஸ்மாத் பித்ருணாம் ஆர்த்தானாம் ஆர்த்திம் பரபராபவம். ஆகையால நாங்கள்லாம் பித்ருஸ்தானத்துல இருந்துருக்கவா, எங்க துக்கம் வருதுன்னா இந்த துக்கத்தை நீ போக்கடிக்கணும். விரிணி மகே துவாபாத்தியாயம் பிரம்மிஷ்டம் பிராமணம் குரும். இப்ப அவளுக்கு எல்லாம் பிருகஸ்பதி தான உபாத்தியாயரா இருந்து பண்ணிந்தே, ஆகையால நீ உபாத்தியாயரா இருந்து நீ எனக்கு எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும்ப்பா. யதஞ்சதா விஜேஷ்யாமஹா சபத்னா சபதேஜசா. யதஞ்சதா விஜேஷ்யந்தி, எவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் எல்லாம் அதாவது எதிரிகள் எல்லாம் ஜெயிக்கிறனோ அந்த மாதிரி உண்டான ஒரு யாகத்தை பண்ணி ஜெயிக்கும்படியாக நீ பிருகஸ்பதியாக இருந்து
நீ பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. நகர்ஹயந்தி ஹ்யர்த்தேஷும் எவிஷ்டாங்க விவாதனம் சாந்தோபியோ சந்தோபியோ அந்யத்ர ந பிரம்மன் வயோஜேஷ்டஸ்ய காரணம். இவெல்லாம் சின்ன குழந்தை, இவெல்லாம் ரொம்ப வயசானவா, விஸ்வரூபன் சின்ன குழந்தை. அந்த சின்னவனை பார்த்து விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்றதா? பெரியவா சின்னவாளை சேவிச்சா அபிவாதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இப்ப உனக்கு எப்படி பண்றது என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ஜாத்தியில ஒவ்வொரு விதம். பிராமணால பிரம்ம வித்தியைய உபதேசம் பண்ற சமயத்துல வயசு கணக்கு கிடையாது. ஆச்சாரியனாக நாம வர்ணம் பண்ணச்சு அவ என்ன காட்டுல சின்ன வயசா பெரிய வயசான்னு பார்க்க கூடாது. அவ வயசு கணக்கு கிடையாது. ராஜாவுல பராக்கிரமம், வைசியன்ல பெரிய பணக்காரனா இருக்கிறது, சூத்திரன்லதான் வயசு. இது பெரியவன் சின்னவன்றது வயசை பார்க்கறதுன்றது. இப்ப நான் வயசெல்லாம் பார்க்கல, நீ பெரிய ஸ்ரோத்ரியாக இருந்திருக்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டவா இருக்க, ஆகையில உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றோம் நாங்க எல்லாரும்னு சொன்ன. அவரும் பாக்குறோம், மகரிஷி சொல்ற, சரி பார்ப்போம். விஸ்வரூபன் சொன்னச்சு, விகர்ஹிதம் தர்மசீலை பிரம்மவர்ச்சமுபவ்யம் கதம் துமத்விதோ நாதா லோகேஷி அபியாசிதம். சாதாரணமா அந்த காலத்திலேயே சொல்லிருக்கு, இந்த வாத்தியாரா இருக்கிறதுன்றது இருக்க எல்லாருமே விரும்ப மாட்டாளாம். வாத்தியார்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணம் நல்லதெல்லாம் பண்ணி வைக்கிறாள, சிராந்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாள, அந்த வாத்தியாரா இருக்கிறத விரும்ப மாட்டாளாம். ஏன்னா இந்த யஜமானம் பண்ற தப்பு எல்லாம் வாத்தியார் தள்ள விழுந்துரும். ஆகையால இந்த யஜமானனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள்ல வாத்தியாரா இருக்குவா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி போயிடும். இதெல்லாம் அந்த சாஸ்திர மரியாதையை மீறல் நடக்க வேண்டி போயிடும். ஆகையில நிறைய பேர் விரும்ப மாட்டா. அதுதான் இங்க சொல்ற, விகரிஹிதம் தர்மசீலை பிரம்மவர்ச்ச உபவ்யம் அபியாசிதம். நீங்கெல்லாம் லோகத்துக்கே நாசனாக இருந்திருக்கிறவா, நீங்க வந்து கேட்கச்சு நான் வாத்தியார்த்தனம் பண்ணி வைக்க மாட்டேன், நான் பிரகஸ்பதியா நான் இருக்க மாட்டேன்னு நான் எப்படி என்னால சொல்ல முடியும்? இது என்னால சொல்ல முடியல. என்ன சொல்றேன்னா, அகிஞ்சனம் ஹி தனம் சிலோஞ்சனம் தேனேக நிவர்த்தித சாது சங்கிரியா கதம் விகர்ஹம் ந கரம் யதீஸ்வராஹ பௌரோதம் கிருஷ்யதியே நதுர்மதி. என்ன இப்ப பௌரோஹித்யம் பண்ணணும்னாக்க பெரிய பணத்துக்கோசரம் பௌரோஹித்யம் பண்ணணுமா என்ன கேட்டோம்னா, எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணும் தேவையில்லை. நாங்கெல்லாம் சிலோஞ்சவருத்தி என்ன சொல்லி சொல்ல, சிலோஞ்சனம்ன்றது அங்கங்க எறஞ்சிருக்கிற தானியத்தை கொண்டு வந்து அது சாட்டு வயிறம்பிண்டா போறோம்னு நினைக்கிறோம். பற்றோ வாய் பற்றான்னு எப்படி எல்லாம் தபஸ் பண்ணுவேன் நான், வெறும் காத்த மாத்திரம் சாட்டுட்டு எல்லாம் தபஸ் பண்ணுவேன், எனக்கு இதனால ஒண்ணும் தேவையில்லை. பவதாம் பிரார்த்தித்தம் சர்வம் பிராணை ரத்தைஷ்ட சாதையே. நீங்கெல்லாம் பெரியவா பெரியவாளா இருக்கிறவா வந்து கேட்டிருக்கீங்கோ, கேட்டிருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல கூத புரோஹித ஸ்வாஸ்னஹ மகேந்திராய அனுபுச்சதே நாராயணாக்கியம் வர்மாஹா ததிகை கமனாஸ்ருணு யதா குப்தா சஹசிராட்சா ஜிகேசுல சமூர் விபு தாம்பிராஹ மகேந்திராய விஸ்வரூப உதாரதி. அப்போ அந்த விஸ்வரூபன் எப்படி ரக்ஷணம் பண்ணான்றத இப்ப சொல்றன்னா, நாராயண கவசம்னு ஒண்ணு, அந்த நாராயண அத்தை நீ சொல்லிட்டு இருந்தியானாக்க உனக்கு சகல க்ஷேமம் வரும்னு முதல்ல அதை சொல்லு என்று சொல்லிட்டேரான். அந்த நாராயண கவசத்தை பத்தி சொல்லுன்னு இவர் கேட்கிறேர், அத்த சொல்ற எப்படி பண்ணணும்னு. धौताङ्घ्रिपाणि राचम्य सपवित्रबुदङ्मुखः कृतस्वाङ्गकरन्यासः मन्त्राभ्याम् वाग्यतः शुचिः. இந்த நாராயண கவசம்ன்ற மந்திரத்தை நம்ம ஜபம் பண்றதுக்கு முன்ன நல்லா பரிசுத்தமாக இருந்துட்டு நம்ம கை காலெல்லாம் நல்லா அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு வடக்கு பக்கமாக உட்காந்துண்டு கிருதஸ்வாங்க கரன்யாசா அங்கன்யாசம் கரன்யாசத்துக்குன்னு அதுக்குன்னு உண்டான மந்திரங்களை சொல்லி அங்கன்யாச கரன்யாசங்கள்லாம் பண்ணிண்டு மௌன விரதமாக இருந்துண்டு பரிசுத்தமாக இருந்துண்டு நாராயணமகம் வர்ம சன்னக்கே பய ஆகதே. நமக்கு கணக்கு பயம் வந்துட்டோம்னாக்க அப்ப அந்த நாராயண கவசத்தை நாம தியானம் பண்ணணும்னு சொல்ற.
பாதையோர் ஜானுனோர் ஊர்வோர் உதரே கியத்யதோரதீம் கேசிரஸ்யானு பூர்வியாதம் காராதீனி விநியதேதீம். அதுக்கு வரைச்சு இப்ப ஜப்பம்லாம் அஷ்டாட்சரெல்லாம் ஜப்பம் பண்ணச்சு எப்படி அங்கநியாசம் கரநியாசம் மகாநியாசம் இப்படி எல்லாம் பண்றோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நமோ நாராயண ஏதி விபர்யயம் அதாபிவா இந்த அஷ்டாட்சரத்தை சொல்லி அங்கநியாச கரநியாசங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னார். அதனுடைய விஸ்தாரத்தெல்லாம் இங்க சொல்லி சொல்லியிருக்கார். இப்படி எல்லாம் பண்ண பிற்பாடு நாராயணனை தியானம் பண்ணணும். ஆத்மானம் பரமம் தியாயேத் தேயம் க்ஷத்ரத்ரிபிர்யுதம் வித்யா தேஜஸ் தபோ மூர்த்தி இவம் மந்திரம் உதாஹரேத். வித்யா தேஜஸ் தபோ மூர்த்தி, வித்யாமூர்த்தியாக ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கார், தேஜஸ் பராக்கிரமசாலியாக இருந்திருக்கார், சங்கல்ப ரூபமாக இருந்திருக்கிற அந்த எம்பருமான நாம தியானம் பண்ணணும். அதுக்கப்புறமா நாராயண கவச்சார்த்தம் சொல்ற, ஓம் ஹரிர்விதித்யான் மம சர்வரக்ஷாம் நெஸ்தாங்கிரி பத்மஹ பதகேந்திர பிருட்டே தராரி கர்மாசி கதேஷு சாப பாசானே ததானோஷ்ட குடோஷ்ட பாஹு. பெருமாள் நமக்கு ஆபத்துல இருந்து ரட்சிக்கிற, இப்ப எல்லாம் இந்திரனும் ஆபத்துல வந்திருக்கோம் தானே, ஆபத்துல இருந்து ரட்சணம் வரணும், பயம் நிவர்த்தி ஏற்படணும்னாக்க அந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த பெருமாளை தான் நாம நினைச்சுக்கணுமா. ஆகையால அந்த கருத்மான் மேல விதத்தியான் நம சர்வ ரக்ஷாம், அந்த எம்பெருமான் எல்லா பிரகாரமான ரக்ஷையும் எனக்கு பண்ணட்டும். நெஸ்தாங்கி பத்மஹ பதகேந்திர பிருஷ்டே, அந்த கருத்மான் மேல தன்னுடைய திருவடியை வச்சுட்டு வந்தவராக இருந்திருக்கிற அந்த கருத்மான் அவர் எப்படின்னா எட்டு திருக்கைகளோடையும் எட்டு ஆயுதங்களோடையும் எட்டு குணங்களோடையும் எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் நம்மள ரட்சணம் பண்ணட்டோம்னு ஆரம்பிக்கிறார். ஜலேஷு மாம் ரட்சது மத்யமூர்த்தி யாதோ கணேபியோ வருணஸ்ய பாசாதி ஸ்தலேஷு மாயா வட்டுவா மனோ வியாதி ஸ்ரீவிக்ரமஹேவது விஸ்வரூபா. ஜலத்துல நமக்கு ஏதனா ஆபத்து வந்ததுன்னாக்கா வருண பாசான்மஞ்சத்தின்னு சொல்லுது, வருணன் எப்ப பார்த்தாலும் அந்த பாசத்தை போட்டு பிடிச்சி இழுத்துடுவான். கிருஷ்ணனுடைய தகப்பனார் நந்தகோபுரையே கூட வருணன் இழுத்தும் போயிட்டான், வருணலோகத்துக்கு அப்போய் தான் மீட்டுண்டு வந்தே கண்ணன். அந்த ஜலத்துல வரக்கூடிய பாசம் அது வருண பாசம்னு சொல்றது. ஜலத்துல வரக்கூடிய சிரமத்தை மத்ஸ்யமூர்த்தியாக இருந்து பெருமாள் நம்மை ரட்சணம் பண்ணட்டும். ஜலேஷு மாம் ரட்சது மத்ஸ்யமூர்த்தி யாதோ கணேபியா வருணஸ்ய பாசாது ஸ்தலேஷு. தரையில் இருக்கச்சே மாயாவட்டு வாமனாக இருந்து அவர் நம்மளை ரட்சணம் பண்ணட்டும் என்று சொல்றார். திரிவிக்ரமஹ கேவது விஸ்வரூபா, ஆகாசத்துல போகச்சே நம்ம தான் இப்ப எல்லாம் போறோமே, ஜலத்துல போறோம், ஸ்தலத்துல போறோம், ஆகாசத்துல போறோம், எல்லாத்துலயும் போறோம். ஆகாசத்துல வியோமயானத்துல போகச்சே எல்லாம் திரிவிக்ரமன தியானம் பண்ணணுமா? அப்ப திரிவிக்ரமன தியானம், துர்கேஸ்வரம் வியாஜி முகாதிஷு பிரபு பாயாண்டும் மகா அசுரயூத பாரிஹி விமுஞ்சதோ யஸ்ய மகாட்டஹாசம் திசோ விநிதுர்ந்யபதஸ்ய கர்ப்பாஹ. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சன்னிவேசங்கள்ல வரச்சு துர்கேஷு, துர்கம்ன்றது என்னன்னா ஒரு சந்து புந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அடவியில காட்டில் இருக்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வரச்சே ரிசும்மனாக இருந்துட்டு நம்மள ரட்சணம் பண்ணணும். அந்த ரட்சம் ரக்ஷத்வதோ மாத்வனி யஜ்ஞ கல்பாம் ஸ்வதம் ஸ்ரயோன்னித தரோ வராஹ. யாகம் பண்ணச்சு வராகமூர்த்தியாக இருந்து யஜ்ஞவராகனாக இருந்து ராமன் ரக்ஷணம் பெருமாள் ரக்ஷணம் பண்ணட்டும். ராமோத்ரிகோட்டேஸ்வத விப்ரவாசே சலக்ஷணோ வியாத் பரதாக்ரஜோஸ்மான். அத்ரிகோட்டேஷு மலை முகடுல நாம இருக்க போதெல்லாம் அது இல்ல, நம்ம நம்ம சொந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னாக்கா அந்த இடங்கள்லாம் வரைச்சே அந்த ராமனாக இருந்து அந்த பெருமாள் நம்மள ரக்ஷணம் பண்ணட்டும்னு சொல்ற. மாமுக்ரதன்மாதகிலாதே பிரமாதாது நாராயண பாது நரசாசாது தத்தஸ்வயோகா தத யோகநாத பாயாத் குணேஷ கபிலா கர்மபந்தாது.
இப்படி ஒவ்வொரு சமயத்துல 10 அவதாரங்களை எடுத்து பெருமாள் ரட்சணம் பண்ண விஷயத்தை ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்லி என்ன ரட்சணம் பண்ணட்டோம் ரட்சணம் பண்ணட்டோம்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பிரார்த்திக்கிறது இருக்க இதுதான் நாராயண கவச்சம்ன்றது பேரு. மாம் கேசவ கதையா பிராதரவியாதே கோவிந்தா ஆசங்கவமாத்த வேணு நாராயணா பிராண உதாத்த சக்தி மத்தியந்தினே விஷ்ணுதரீந்திர பாணி. அந்த பிராத்த சங்கம மாத்தியந்தின சாயான் ராத்திரின்னு சொல்லி ஒரு காலத்தை அஞ்சா பிரிச்சு அதை வந்து நாம பகவத் ஆராதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பஞ்சகால பாராயணாலா பண்றோம். பிராத்த காலத்துல கேசவன் கையில கதையை எழுந்தருளி நம்மள ரட்சணம் பண்ணட்டும், கோவிந்தனாக இருந்துட்டு ஆசங்கமா மாத்த வேணும், கோவிந்த காலம் கோவிந்தன் வந்து கையில வேணுவை வச்சுண்டு நம்மள ரட்சணம் பண்ணட்டோம்னு சொல்ற நாராயணனாக இருந்தன் இருக்கிறது. அவர் வந்து மத்தியானம் வரைக்கும் நம்மள ரட்சணம் பண்ணட்டோம். சாயங்காலம் வேலை சாயம் திரிதாமாவது மாதவா அந்த மாதவனாக இருந்தன் நம்மள ரட்சணம் பண்ணட்டோம், ராத்திரியில ரட்சணம் பண்ணட்டோம் எல்லாம் சொல்லி சொல்ற. தோஷே ஹிருஷிகேஷ உத்தார்த்தராத்திரே நிஷீத ஏகோ வது பத்மநாபான். சந்தியாகாலங்கள்ல ஹிருஷிகேசன் ரட்சணம் பண்ணட்டோம், அர்த்தராத்திரியில பத்மநாபன் ரட்சணம் பண்ணட்டோம், ஸ்ரீவத்சதாமா பரராத்திரைஷா அபரராத்திரின்றது இருக்கு வச்சே அங்க ஸ்ரீவத்சனாக இருந்துட்டு எம்பெருமான் பிரத்யூஷா சூரியோதயத்துக்கு முன்ன அதிதாரா ஜனார்தனன் ரட்சணம் பண்ணட்டோம். தாமோதர வியாதனு சந்தியம் பிரபாதே. இந்த சந்தியாவந்தனத்து சந்தியா காலத்துக்கு முற்பட்ட காலத்துல தாமோதரனுக்கு மட்டும் விசேஸ்வரோ பகவான் காலமூர்த்தி. அந்த பகவான் காலமூர்த்தி அவர் தான் விஸ்வேஸ்வரனாக லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கார். இப்படி சொல்ற அந்த எம்பருவான தரேந்திர நித்ராமய கிருஷ்ணபூரிதோம் பீமசனோரே ஹரே ஹயம் கம்பயன். என்ன ரட்சணம் பண்றதோடும் இல்ல, என்னுடைய எதிரிகள்லாம் இல்லாதபடி பண்ணணும். என்னோ பயம் கிரகேபியோ பூன் கேதுபியோ நிர்பயேவ சரீசிருபேபியோ தம்ஸ்ரிபியோ பூதேபியோ ஹோபியேமமா. இப்படி எனக்கு ராட்சசாலிடத்திலிருந்து பூதங்களிடத்திலிருந்து பிசாசங்களிடத்திலிருந்து பிராணிகளிடத்திலிருந்து பூச்சியினிடத்திலிருந்து கடிக்கிற வஸ்து கடிக்காதது நடக்கிறது ஊர்ற வஸ்து நடக்கிற வஸ்து எதுலேருந்தும் பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி சர்வாணி நேதானி பகவன் நாம ரூபாஸ்திர கீர்த்தனாதே பிரயாந்து சங்கயம் சத்யோ ஏன ஸ்ரேய பிரதீபகாக. எல்லாம் நமக்கு உடனே போகணும்னு சொல்லி பிரார்த்தனா. இந்த திக்குல திட்சு விதிட்சு விதிட்சு திட்சூர்த்த மத சமந்தாது அந்தர்பகி பகவான் நாரசிம்மஹா பிரகாபயம் லோக பயம் சொனேன ஸ்வதேஜசாகிரஸ்த சமஸ்த தேஜாஹ. அந்த நரசிம்மன் இந்த லோகத்துல அந்த லோகத்துல இந்த திக்குல அந்த திக்குல மேல கீழே எல்லா பக்கத்துலயும் அவருடைய தேஜசினாலையும் அவருடைய ஒரு கர்ஜனையினாலையும் எல்லா பயத்திலிருந்தும் நம்மள விடுவிக்கணும்னு இப்படி பிரார்த்தனை பண்றத சவால கல்ய வச்சன. இப்படி இந்த நாராயண கவச்சத்துக்கு இவ்வளவு பெரிய மகிமை. இதை யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கு தக்கன க்ஷேமமும் ஏற்படும், அவளுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் எதனிடத்திலிருந்தும் பயமும் ஏற்படாது. ஆகையால இப்படி அவள்லாம் வந்து எல்லா பாபங்கள்ல இருந்தும் உடனே விடுபட்டுடுவா என்று இந்த நாராயண கவச்சத்தை சொல்லி இந்திரனை சொல்லி நீ அப்ப இந்த நாராயண கவச்சத்தை நீ சொல்லிட்டு வந்தேனாக்க உனக்கு எல்லா பயமும் போயிடும்னு சொல்லி சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்த சொல்லி சொல்ற. இந்த மாதிரி நடந்திருக்கா யாருக்கானா நடந்திருக்கான்னா, ஒரு பிராமணர் அவர் ஏகாந்தியா இருந்து நாராயண கவசத்தை சொல்லி சொல்லிட்டு வந்த யோகம் பண்ணி தன்னுடைய காலத்துல அவர் என்ன பண்ணாருனாக்க அந்த சரீரத்தை விட்டுட்டு அவர் பத்து போயிட்டார். அந்த யோகத்தினால போனதுனால அந்த சரீரம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த கந்தர்வனுடைய ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவன் ஒரு சமயத்துல அந்த அந்த இடம் வழியாக இப்படி மேல விமானத்துல போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கச்சே எந்த இடத்துல அந்த பிராமணர் நாராயண கவசத்தையே தியானம் பண்ணி இந்த பிராமணர் இருந்தாரோ அவருடைய அந்த சரீர பாகம் இருந்ததோ அங்க வரைச்சே அது மேல இது பறக்கச்சே அப்படியே தலகீழ கவுண்ட் தொபில்னு கீழே விழுந்துட்டாங்க. இது என்ன, இது என்ன ஆச்சரியம், ஏன் இப்படி சித்திரரசம்னு பேரு, இது என்ன காரணத்தினால இப்படி ஆச்சரியன்னு கேட்ட அங்க கீழே இருந்தது நாராயண கவசத்தை தியானம் பண்ணின மகாத்மா, அவருக்கு மேல பறகுந்து போனாக்கா அது பெரிய தப்பு இல்லையா, அதனாலதான் ஆயிடுச்சுன்னு உடனே
அந்த மகாத்மா அங்க இருந்த எலும்பெல்லாம் கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற புண்ணிய தீர்த்தத்துல அங்க வாலகல்யாணம் மகர்ஷிகள் அவ சொன்னாளா இந்த விஷயத்த வாலகல்யாணம்னா தம்மா துண்டு இருந்துட்டு இருப்பா இவ்வளவு துளி உண்டு ஒரு இது அளவு கட்ட வரல அளவுதான் அவள் எல்லாம் இருந்துட்டு இருப்பாளா அவள் எல்லாம் சொன்னாளாம் சொன்ன பிற்பாடு இந்த எலும்பெல்லாம் எடுத்து போய் அங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தத்துல கொண்டு போய் போட்டுட்டு அவள் கேமத்தை அடைஞ்சான்னு சொல்லிருக்கு ஆகையால இந்திரனுக்கு உபதேசம் பண்ற விஸ்வரூபன் இந்த நாராயண கவசத்தை சொல்லி உபதேசம் பண்ற இந்த நாராயண கவசத்தை நாம்பளும் தியானம் பண்ணினவனாக்க நிச்சயம் சொல்லியிருந்தவனாக்க பய நிவர்த்தி ஏற்படும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன் இன்றைய உபன்யாசத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம் எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும் புகழ் பெற்றவனாக இருந்தாலும் ஆச்சாரிய அழுதத்திலையும் பிராமண அழுதத்திலையும் எந்த ஒரு சமயத்திலையும் தவறுதலா நடந்து கொள்ளக்கூடாது ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க நமக்கு ஒரு நல்லதும் நடக்காது ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் இதை நாம முன்ன தெரிஞ்சுக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா பெரியவா சின்னவான்ற ஒரு புத்தி எப்பவுமே நமக்கு வேணும் நாம சின்னவாளா இருந்தா கூட பெரியவாளா இருந்துட்டு இருக்கிறவா நம்மள்டத்துல ஏதனா ஒரு உபகாரத்தை கேட்டாள்னாக்க அது நம்மளால முடியக்கூடியதாக இருந்ததுன்னாக்க கண்டிப்பா நம்ம அந்த உபகாரம் பெரியவாளுக்கு நம்ம பண்ணணும் அந்த அவளிடத்துல தான் கௌரவமாக நாம நடந்துக்கணும் அந்த சகோதரி சகோதரன் ஆச்சாரியன் அப்பா அம்மா எல்லாரையுமே தேவதா ஸ்வரூபமாக நாம பார்க்கணும்னு சொல்லி சொல்ற கடைசியில தான் சொல்லியிருக்கேன் நாராயண கவசத்தை சொல்லியிருக்கேன் இது எப்பப்பெல்லாம் முடியறதோ அந்த நாராயண கவசத்தை சொல்லி நாம எல்லா பயத்திலிருந்து விடுபடுபவர்களாக இருக்கணும்ன்றது தான் இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாருக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவருடைய ரட்சணம் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் கவிதாஸ்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா